வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தீபம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் மெஜிகோரி வைகுந்தராசா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்பதாக முதலில் தலைப்பு செய்திகள். ஜாலில் அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் சிகிச்சை நிலையங்களில் இடமில்லை, ஆக்ஸிஜன் தேவை அதிகரிப்பு, பணிப்பாளர் எச்சரிக்கை. மூன்றாம் தரப்பு மத்தியஸ்தம் எங்களுக்கு தேவை என வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் வலியுறுத்தல். மன்னாரில் 66 வயதுடைய பெண் ஒருவர் கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 10 அதிகரிப்பு. வெளிநாடு செல்பவர்கள் 2 தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளும் நிலை, அமைச்சரவை இணை பேச்சாளர் தெரிவிப்பு. சேமலாப நிதியத்திலிருந்து பணம் எடுப்பதற்கு வரி அறவிடப்படாது, அரசாங்கம் தெரிவிப்பு. ஜாயல் மாவட்டத்தில் கொரோனா தொற்றாளர்கள் எண்ணிக்கை அதிகரிப்பினால் அவசர சிகிச்சை பிரிவு உட்பட சிகிச்சை பிரிவுகள் நிரம்பியிருப்பதாக ஜாயல் போதனா வைத்தியசாலை பதில் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ஸ்ரீ பவானந்தராஜா தெரிவித்துள்ளார். இன்று பிற்பகல் ஊடகங்களை சந்தித்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது மேலும் அவர் தெரிவிக்கையில், பின்னர் இந்த கோவிட் நோயாளின் எண்ணிக்கை படிப்படியாக அதிகரித்து இன்றிரவு விடுதிகள் எல்லாம் நிரம்பிய அளவுக்கு வந்துவிட்டன. உதாரணமாக கோப்பாயில் 400 பேர்கள் இருக்கின்றார்கள். அதேபோல் ஐசியூ என்று உள்ளாகின்றது. அதை சிகிச்சைகளையும் சகல கட்டுகளும் எங்களுக்கு இன்றைக்கு நிறைந்துள்ளன. அத்துடன் நமது இந்த இதற்காக நாங்கள் பாதிக்கின்ற மருத்துவ வளங்களில் முக்கியமான ஆக்சிஜன் சிலிண்டர் முதல் ஆரம்பத்தில் நாங்கள் ஒரு நாளைக்கு 120 பெரிய சிலிண்டர்களை உபயோகித்து வந்தோம். இன்று நேற்றுலிருந்து அது சுமார் 180 ஒரு நாளைக்கு தேவையாக இருந்தவர். அந்த வகையில் நாங்கள் நமது இந்த ஆக்சிஜன் பற்றாக்குறதுக்காக நாங்கள் அன்பாபுரத்தில் இருந்து அதை எடுத்துக்கிறது 3 தினம் நமது வாகனம் அன்பாபுரத்துக்கு சென்று சென்னை சிலிண்டர்கள் எடுத்து வர வேண்டி இருக்கின்றது. அப்படியான நிலைமையில் மக்களின் ஒத்துழைப்பு தான் இந்த நோயை கட்டுப்படுத்துவதில் முக்கிய பிரதான பங்கு வகிக்கின்றது. அந்த வகையில் தடுப்பூசி போட்டுக்கொள்வது, மற்ற இந்த முகக்கவசம் அணிந்திருக்கிறது, சமூக இடைவெளியை பயன்படுத்துகிறது, தேவையற்ற நடமாட்டங்களை கட்டுப்படுத்துதல் போன்ற நடவடிக்கையால் இந்த நோயை கட்டுப்படுத்துவதன் மூலம்தான் நமது சமூகத்தை வைத்தியசாலையில் வழங்க வேண்டிய ஏனைய சேவைகளை நாங்கள் சிறுதனையை வழங்குவதற்கும் அரசியல் தீர்வு மற்றும் மனித உரிமைகள் சார்ந்த விடயங்களுக்கு மூன்றாம் தரப்பு மத்தியஸ்தம் எங்களுக்கு தேவை என வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் வலியுறுத்தியுள்ளனர். வவுனியாவில் காணாமல் போனவர்களின் உறவுகளால் போராட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளால் குறித்த விடயம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நாங்கள் இன்றைக்கு 1629 நாளாக போராடி கொண்டிருக்கிறோம். நாங்கள் இந்த போராட்டம் எங்களுக்கு முதல் நாங்கள் இலங்கை அரசாங்கத்தோட முதல் பேச்சுவார்த்தை செய்திருந்தோம். நாங்கள் 2017 அலரி மாளிகையில் எங்களுக்கு உயர் தரப்பினர் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை, அந்த பேச்சுவார்த்தையிலேயே எங்களுக்கு தீர்வு தாரன்னு சொல்லி தான் கூப்பிட்டோம். அதிலேயே எங்களுக்கு தீர்வு கிடைக்காத முறையில் இனி இந்த இலங்கை அரசாங்கம் எங்களுக்கு தீர்வு தருமண்டு நம்பிக்கையே இல்லை. நாங்கள் நெடுகளுமே அதை சொல்லிக்கொண்டா இருக்கிறோம், இவ தீர்வு தர மாட்டார்கள்ண்டு. அதே போல் இவர்கள் தீர்வு தர மாட்டார்கள், இவர்களோட இனி நாங்கள் எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கு போகவும் மாட்டோம். நாங்கள் ஒரே முடிவு வெளிநாடுகள்லாம் பெற வேண்டுமென்றும், வெளிநாடுகளும் அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம், இந்தியா உட்பட வந்து தான் எங்கள் பிரச்சனையை தீர்த்து வைப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடையே நாங்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டு போவோம். மன்னாரில் இன்று காலை 66 வயதுடைய பெண் ஒருவர் கொரோனா தொற்றால் உயிரிழந்துள்ள நிலையில் மன்னார் மாவட்டத்தில் கொரோனா தொற்றுடன் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 10 அதிகரித்துள்ளது என மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் டி வினோதன் தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மன்னார் மாவட்டத்தில் இந்த வாரத்தினுடைய இறுதி பகுதியில் கோவிட் தடுப்பூசியின் முதலாவது டோஸை பெற்றுக்கொண்டவர்களுக்கான இரண்டாவது டோஸ் வழங்கும் பணிகள் ஆரம்பமாகும். ஏற்கனவே
முப்பது வயதுக்கு மேற்பட்ட 52,628 பேர் தமது முதலாவது டோஸையும் 500 பேர் இரண்டாவது டோஸையும் பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இதேவேளை கடந்த 3 தினங்களாக மன்னார் மாவட்டத்தில் செய்யப்பட்ட பிசிஆர் மற்றும் ஆன்டிஜென் பரிசோதனைகளில் 120 பேர் கோவிட் தொற்றோடு அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களில் 61 பேர் தாழ்வுப்பாட்டு பகுதியைச் சேர்ந்த மீன்பதனிடம் தொழிற்சாலை ஒன்றில் கடமையாற்றுவதாக காணப்படுகிறார்கள். 12 பேர் செல்வநகர் பகுதியைச் சேர்ந்தவர்களாகவும் 4 பேர் பேசாலை பகுதியைச் சேர்ந்தவர்களாகவும் காணப்படுகிறார்கள். தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளாத 30 பேர் இந்த தொற்றாளர்களோடு இனங்காணப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் 30 வயதுக்கு கீழ்ப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள். இவர்களோடு சேர்த்து இதுவரை மொத்தமாக 1,107 பேர் கோவிட் தொற்றோடு மன்னார் மாவட்டத்தில் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். இந்த வருடத்தில் மொத்தமாக 1,090 பேரும் புத்தாண்டு கொத்தணியில் மொத்தமாக 755 பேரும் கோவிட் தொற்றோடு அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். ஆகஸ்ட் மாதத்தில் இதுவரையில் 66 பேர் கோவிட் தொற்றோடு அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். இந்த மாதம் மொத்தமாக 440 வரையான பிசிஆர் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இவற்றில் 330 பரிசோதனை முடிவுகள் வருவதற்காக எதிர்பார்த்திருக்கின்றோம். இதேவேளை தடுப்பூசியை பெற்று கொண்டமையால் மக்கள் சுகாதார வழிமுறைகளை கையாள்வதில் சிறிது தளர்வு ஏற்பட்டிருப்பதை அவதானிக்க முடிகிறது. தடுப்பூசியை பெற்றுக்கொண்டாலும் மக்கள் தமது சுகாதார நடைமுறைகளை தொடர்ந்து இறுக்கமாக கடைபிடிக்க வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் மிகவும் அன்புடன் வலியுறுத்தி கூறிக்கொள்கின்றோம். இதேவேளை மன்னார் மாவட்டத்தில் இன்று அதிகாலை களுத்துறையிலிருந்து சிகிச்சைக்காக இங்கு அழைத்து வரப்பட்ட 56 வயதான பெண்மணி ஒருவர் கோவிட் தொற்றால் தீவிர சிகிச்சை பிரிவில் உயிரிழந்தார். இவரோடு சேர்த்து இதுவரையில் மன்னார் மாவட்டத்தில் கோவிட் தொற்றால் உயிரிழந்தவர்களினுடைய எண்ணிக்கை 10 அதிகரித்திருக்கின்றது. சினோபார்ம் தடுப்பூசியை பெற்றுக்கொண்டு வெளிநாடு செல்பவர்கள் மீண்டும் வெளிநாடு சென்று மேலும் 2 தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளும் நிலை ஏற்பட்டுள்ளது என அமைச்சரும் அமைச்சரவை இணை பேச்சாளருமான ரமேஷ் பத்திரனர் தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சுமார் 25 நாடுகள் ஒரு சில தடுப்பூசிகளுக்கு மட்டுமே அங்கீகாரம் வழங்கியுள்ளன. எனவே அந்தந்த நாடுகள் அங்கீகரிக்கும் தடுப்பூசிகளை பெற்றுக் கொடுப்பது குறித்து வேலை திட்டம் ஒன்றை ஆரம்பிக்க உள்ளோம். ஆனால் வெளிநாடு செல்லும் எதிர்பார்ப்பில் இருந்து சினோஃபார்ம் தடுப்பூசிகளை பெற்றுக் கொண்டவர்கள் குறித்தே சிக்கல் எழுந்துள்ளது. ஆனால் தடுப்பூசி பெறாது வெளிநாடு செல்லும் எதிர்பார்ப்பில் உள்ளவர்கள் செல்லும் நாட்டில் எந்த தடுப்பூசி அங்கீகரிக்கப்பட்டுள்ளதோ அதே தடுப்பூசியை வழங்குவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஊழியர் சேமலாப நிதியத்தில் இருந்து பணம் எடுப்பதற்கு எந்த விதமான வரியையும் விதிப்பதற்கு திட்டமிடவில்லை என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற அமர்வின் போது குறித்த விடயம் முன்வைக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் புத்திக பத்திரன இது குறித்து கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு பதிலளிக்கும் போது நிதி ராஜாங்க அமைச்சர் அஜித் திவார் கப்ராலினால் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஊழியர் சேம நிதிக்கு வரி விதிக்க அரசாங்கம் தயாராகி வருவதாக ஊடகங்களில் வெளியிடப்படும் செய்திகள் பொய்யானவை என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். திருவண்ணாமலை கிண்ணியா பிரதேச குளத்தில் மீன்பிடியில் ஈடுபடும் மீனவர்களுக்கு இடையில் முருகன் நிலை இன்று இடம்பெற்றுள்ளது. திருவண்ணாமலை கிண்ணியா நடுவூற்று கிராமத்தில் உள்ள குளம் ஒன்றில் மீன்பிடிக்க மீனவர்களுக்கு மீனவர் சங்கத்தினால் தடை விதிக்கப்பட்டது. மீன்பிடியில் ஈடுபடுவதற்கான தடையினை குளத்தின் மீன்பிடி சங்கமானது விதித்திருந்தது. நடுவூற்று குள மீனவர் சங்கத்தினால் 4 மாதங்களுக்கு முன்னர் குளத்தில் விடப்பட்ட மீன்களை இன்று பிடிக்கும் செயற்பாடுகளை முன்னெடுத்த போதே மீனவர்கள் மற்றும் சங்க உறுப்பினர்களிடையில் முரண்பாடுகள் தோன்றியது. குளத்தில் சங்கத்தினால் வளர்க்கப்பட்ட மீன்களை சங்க உறுப்பினர்கள் அல்லாத மீனவர்கள் பிடிக்க முற்பட்டதனால் சங்கத்திற்கும் மீனவர்களுக்கும் இடையில் முறுகல் நிலை ஏற்பட்டது. முரண்பாடுகளில் ஈடுபட்ட மீனவர்கள் நடுவூற்று குளம் மீனவர் சங்கத்தில் அங்கத்தவர்களாக இல்லாமையினாலேயே குறித்த குளத்தில் மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டது. பின்னர் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த கிழக்கு மாகாண மீன்பிடி அமைச்சின் திருகோணமலை மாவட்ட நீரியல் வள அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், எம்எல்எம் இம்தியாஸ் பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள், போலீசார் பிரச்சினையினை தீர்த்து வைத்துள்ளனர். சுமூகமான பேச்சுவார்த்தைக்கு பின்னர் நடுவூற்று மீனவர் சங்க உறுப்பினர்கள் மீன்பிடித்தல் நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். சுமார் 30,000 மீன் குஞ்சுகள் வளர்க்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
பத்தரமுல்லை ஜெயந்திபுரவில் உள்ள நாடாளுமன்ற நுழைவு வீதி பகுதியில் ஆர்ப்பாட்ட பேரணி காரணமாக அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது. கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழக சட்டமூலத்திற்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டு வரும் ஆர்ப்பாட்ட பேரணி காரணமாகவே இவ்வாறான சூழல் ஏற்பட்டுள்ளது. பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினரின் ஆர்ப்பாட்ட பேரணியானது நாடாளுமன்றக்கு செல்லும் வீதியில் நுழைய முற்பட்டுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் இந்த ஆர்ப்பாட்ட பேரணியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. இதேவேளை குறித்த ஆர்ப்பாட்ட பேரணி காரணமாக ராஜகிரியவை அண்டிய பகுதியில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டிருந்ததாகவும் தெரிய வருகின்றது. மேலும் சுமார் 500 பல்கலைக்கழக மாணவர்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்றுள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. ரிஷாட் பதியுதீன் வீட்டில் பணிபுரிந்த நிலையில் தீக்காயங்களுக்கு உள்ளாகி உயிரிழந்த சிறுமியின் மரணம் தொடர்பாக சமூக ஊடகங்களில் வெளியிடப்படும் கருத்துக்கள் பல சிக்கல்களை ஏற்படுத்துவதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. குறித்த விடயத்தை அமைச்சர் ஹெகலியர் ரமோபெல தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சமூக வலைதளங்களில் வெளியாகும் சிறுமியின் மரணம் தொடர்பான தகவல்கள் விசாரணைகளை தடுக்கின்றது. இருப்பினும் சம்பவம் தொடர்பாக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை குறித்து அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதற்கான அறிக்கை விரைவில் சமர்ப்பிக்கப்படும் என்று அமைச்சர் கெகலியர் ரம்புப்பேல குறிப்பிட்டுள்ளார். மன்னார் வைத்தியசாலைக்கு 19 லட்சம் ரூபாய் பெறுமதியான நோய்நிலை கண்காணிப்பு இயந்திரம் இன்று கையளிக்கப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு சுமார் 19 லட்சம் ரூபாய் பெறுமதியான நோய்நிலை கண்காணிப்பு திரை மற்றும் கிருமி நீக்கும் இயந்திரங்கள் மற்றும் ஆக்சிஜன் செறிவூட்டிகள் அமெரிக்க யூத உலக சேவை நிறுவனத்தின் நிதி அனுசரணையில் மன்னார் மாவட்ட சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான நிறுவனத்தினால் இன்று வைபவ ரீதியாக கையளிக்கப்பட்டது. நாட்டில் அதிகரித்து வரும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளை நோய் தொற்றிலிருந்து பாதுகாப்பதற்காக மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் மற்றும் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளரின் கோரிக்கைக்கு அமைவாக 19,35,000 பெறுமதியான நோய்நிலை கண்காணிப்பு இயந்திரம் மற்றும் கிருமி நீக்கும் இயந்திரங்கள் ஆக்சிஜன் செறிவூட்டிகள் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்தியர் செந்தூர் பதிராஜ மற்றும் அரசாங்க அதிபரிடம் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் வைத்து மன்னார் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான நிறுவனத்தின் பணிப்பாளர் ஜார்சன் ஃபிகிராடோ கையளித்தார். அதே நேரம் குறித்த நிறுவனத்தினால் கடந்த மாதம் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைக்கு 21 லட்சம் ரூபாய் பெறுமதியான வைத்திய இயந்திரங்கள் கையளிக்கப்பட்டது. 20 லட்சம் பெறுமதியான வைத்திய உபகரணங்கள் கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு வழங்குவதற்கு தயார் நிலையில் உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கோவிட் பரவல் சம்பந்தமான வாராந்த அறிக்கையை நாடாளுமன்றில் முன்வைக்க எதிர்பார்ப்பதாக சுகாதார அமைச்சர் பவித்ரா பன்னியாராச்சி தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் ஆரம்பத்தில் முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இதற்கான கோரிக்கையை முன்வைத்திருந்தார். அதற்கு அமைவாகவே இந்த விடயத்தை சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார். இவ்வாறான வாராந்த அறிக்கையை நாடாளுமன்றில் முன்வைப்பதன் ஊடாக நாட்டின் கோவிட் நிலைமைகள் தொடர்பான தெளிவான விளக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இதனை வரவேற்ற சுகாதார அமைச்சர் கோவிட் சம்பந்தமான கேள்விகளுக்கு பதிலளிப்பதை விட இது சிறந்ததாக அமையும் என்று தெரிவித்துள்ளார்.